காவல்துறை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே வந்து 6ஆம் வகுப்பில் செய்யுள் ஒரு வகுப்பு பார்த்துருக்கோம். இப்போ 6ஆம் வகுப்பு செய்யுள்ல இன்று 2வது வகுப்பு இன்னைக்கு. சரியா, காவல்துறை தேர்வுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதல் பாடத்தில் வந்து தமிழ் பற்றி இருந்ததால் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம். பட் இந்த செயல்கள்லாம் என்ன நமக்கு தேவையோ புத்தகத்தில் இருக்கிறதுலையும் நமக்கு முக்கியமானது என்னவோ அது மட்டும் பார்க்கலாம். சரியா, ஸோ 2வது இயல் 6ஆம் வகுப்பு செய்யுள்ள யாரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா சிலப்பதிகாரமும் இளங்கோவடிகளும். சிலப்பதிகாரமும் இளங்கோவடிகளும், இது ஏற்கனவே போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்லாம் இருக்குது. சிலப்பதிகாரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 50 காப்பியங்கள், தமிழில் எத்தனை காப்பியங்கள் இருக்குது? 50 காப்பியங்கள் இருக்குது. இதே போல் 5 சிறுங்காப்பியங்களும் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. 50 காப்பியங்கள் அப்படின்னா பெரிய கதை அப்படின்னா வச்சுக்கோங்களேன். சரி, என்னெல்லாம் சார்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரியா, சில நேரம் இதை கூட நம்ம கொஸ்டினாக கேட்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, அந்த 50 காப்பியங்களில் ஒன்று தான் என்னது, சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூல். சரியா, இந்த நூலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த காலத்தை சேர்ந்தது சார் அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்து ஒரு 200 வருஷம் அந்த பிரிவில் உள்ளது தான் இது. கிபி 2. இப்போ நடக்கிறது எத்தனை நூற்றாண்டு? 21ஆம் நூற்றாண்டு இப்போ நடக்குது. சரியா, சரி. இந்த ஆசிரியர் பேர் என்னென்னா இளங்கோவடிகள் அப்படிங்கிறவர் தான். இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இதே நமக்கு ஒரு கேள்வி. சரியா, எந்த நூற்றாண்டில்? 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் யார் சார் அப்படின்னா, இவர் ஒரு சேர மரபை சேர்ந்த ஒரு இளவரசர். சேரன் செங்கூட்டுவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி ஒருத்தர் இருந்தார் சேர மரபில். அந்த சேரன் செங்கூட்டுவன் அப்படிங்கிற மன்னனுக்கு இவர் வந்து தம்பி. சரியா, சேரன் செங்கூட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். இளமையிலேயே இவர் துறவரம் போயிட்டதால் இவரை இளங்கோ என்று அழைக்கிறார். கோ என்றால் அரசன், இளம்னா இளமை. இளம் வயசிலேயே துறவரம் வந்த அரசன். அடிகள்னா அது மரியாதை நிமித்தமாக துறவிகளை குறிக்கிறது இல்லையா, அதான் இளங்கோவடிகள் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. இவர் எந்த மரபை சேர்ந்தவர்? சேரகுல மன்னன், இளவரசன், ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த சிலப்பதிகாரத்துக்கு நிறைய சிறப்பு பெயர்லாம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, தமிழில் இதுதான் முதல் காப்பியம். மொத்தம் 5 காப்பியம் இருக்குல்ல, அதில் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தான். அடுத்து முத்தமிழ் காப்பியம். இந்த சிலப்பதிகார கதையில் தமிழ் 3 தமிழ் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம், இயல், இசை, நாடகம். இந்த இயல், இசை, நாடகம்னு சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் பொருந்துகிற மாதிரி சிலப்பதிகாரம் இருக்குது. அடுத்து பாருங்கள், குடிமக்கள் காப்பியம். அதாவது எப்போதுமே ஒரு காப்பியம் ஒரு கடவுளை பற்றியோ இல்லை ஒரு மன்னனை பற்றியோ தான் இருக்கும். ஆனால் சிலப்பதிகாரத்தில் கதையை பாருங்கள், ஒரு சாதாரண மனிதர்களை பற்றி இருக்கும். கோவலன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், கண்ணகின்னு ஒரு கேரக்டர், மாதவின்னு ஒரு கேரக்டர் இல்லையா. சின்ன, அதாவது சாதாரண குடிமக்களை பற்றி இருக்கிறதால இதுக்கு குடிமக்கள் காப்பியம்னு சிலப்பதிகாரத்துக்கு பேர். சரி, அடுத்து சிலப்பதிகாரம் கூடையே மணிமேகலைன்னு ஒரு நூலை நீங்கள் சேர்த்துக்கணும். எப்போ சொன்னாலும் ராமரும் லட்சுமணனும் அப்படி சொல்கிறாங்கள, அதே மாதிரி நம்ம சேர்த்து சேர்த்து கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கூட ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அதுபோல் ஜோடி இது, சிலம்பும் மணியும். சிலம்பும் மணியும், இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரே கதை. அதாவது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கேரக்டர் தான் மணிமேகலையிலையும் ஒரு சிலர் வருவாங்க. அடுத்து ஒரே காலம், மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனாரும் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகளும் ஒரே காலத்தவர். ஒரே கதையோட தொடர்ச்சி தான் அது. அதனால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலம்பும் மணியும் இரட்டை காப்பியங்கள். சரியா, அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2வது இயலில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டோட ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த பாடல், அந்த பாடலுடைய பொருள்லாம் நமக்கு பெரிய அளவில் தேவையில்லை. புத்தக வினாக்களும் அறிஞ்சல் பொருளும் தெரிஞ்சால் போதும். அந்த பாடலோட முதல் வரி கட்டாயம் தேவை. அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கும்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படி ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக என்ன தெரியுமா, இது சிலப்பதிகாரத்தில் இது ஃபஸ்ட்டு பாட்டு. சிலப்பதிகாரம்ன்ற அவ்வளோ அந்த மிகப்பெரிய கிட்டத்தட்ட 5000 பாடல் வரிகள் இருக்குது. அந்த சிலப்பதிகாரத்தில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்குள்ள அந்த பாட்டை நமக்கு ஸ்கூல் புக்கில் 6ஆம் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அது எப்போதுமே ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மங்கள வாழ்த்து, ஒரு கடவுள் வாழ்த்து, அந்த மாதிரி தானே ஆரம்பிப்பாங்க. இங்கே சிலப்பதிகாரத்தில் இதுக்கு பேர் மங்கள வாழ்த்துன்னு பேர். எடுத்த உடனே சோழன், அதாவது அந்த சிலப்பதிகார கதையில் வரக்கூடிய சோழ மன்னனை புகழ்ந்து ஒரு வாழ்த்து பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் தான் இந்த பாடல். அந்த பாடல் நான் சொல்கிறேன், சும்மா ஒரு பேருக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர்வெண் குடை போன்ற இவ்வங்கன் உலகளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்
நாம நீர் வேலி உலகிற் கவனலி போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் அப்படின்னு ஸ்கூல் புத்தகத்தில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு. இந்த பாட்டு இயற்கையை வாழ்த்துகிறார்கள். எப்படி இயற்கையை வாழ்த்துறாங்கன்னா, திங்களை போற்றுகிறார்கள். திங்கள்னா என்னது? நிலவு. ஞாயிறை போற்றுகிறார்கள். ஞாயிறுனா என்னது? சூரியன். மாமலை போற்றுகிறார்கள். மாமலைனா என்னது அப்படின்னா, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை. அதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் போது இயற்கையை வாழ்த்தி தொடங்குறாங்க. கடவுளை வணங்குறதுக்கு பதிலாக இயற்கையை வணங்குறாங்க. அந்த இயற்கையையும் சோழனுடைய பெருமையையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்னா, நிலவை வணங்குவோம், நிலவை வணங்குவோம். இந்த சோழனுடைய ஆட்சி குளிர்ச்சி பொருந்தியது, மக்களுக்கு இன்பத்தை தருகிறது. அதே போல இந்த நிலவு இந்த உலகத்துக்கே இன்பத்தை தருகிறது. அந்த நிலவை வணங்குவோம். சூரியனை வணங்குவோம், சூரியனை வணங்குவோம். சோழனுடைய ஆணை சக்கரம் என்ன செய்கிறது? ஆணை சக்கரம் மக்களை காக்க சுழல்கிறது. அதுபோல சூரிய பகவானும் என்ன செய்கிறார்? மேற்கிருந்து கிழக்க, கிழக்கிருந்து மேற்கன்ற மாதிரி இமயமலையினுடைய பொன்னாலாகிய சிகரங்களை சுற்றி சுற்றி வரான். நமக்கு எல்லைனா இமயமலை தானே. அதனால இமயமலையை சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த சூரியனை நாம் என்ன செய்யணும்? வணங்க வேண்டும், வணங்க வேண்டும். அதே போல் வானத்து மலையை போற்றுவோம், வானத்து மலையை போற்றுவோம், அல்லது போற்றுவோம்னா வணங்குவோம்னு அர்த்தம். மலையை வணங்குவோம், மலையை வணங்குவோம். ஏனென்றால் அச்சம் தரக்கூடிய இந்த கடல் சூழ்ந்த பகுதி, இந்த நிலம், இந்த நிலத்தை காவல் செய்பவன் யாரு? மன்னன். அவனைப் போலவே இந்த மக்களை மலை செய்து காவல் செய்கிறது. மலை என்ன செய்யுது? மலை பெய்து காவல் செய்கிறது இல்லையா? மலை பெய்ய போய் தான் இந்த உலகத்து உயிர்கள்லாம் வாழ்கிறோம். ஸோ அதனால் அப்பேற்பட்ட மலையை வணங்குவோம், வணங்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். சரியா? இந்த பாடலுடைய பொருள் எது? அதுதான். அதாவது நிலவை வணங்குவோம், சூரியனை வணங்குவோம், மலையை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலாம் ஆரம்பிக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தோட முதல் பாட்டு. நீங்கள் அந்த திங்களை போற்றுதும் அப்படிங்கிறத ஞாபகம். இந்த பராபரமே அப்படின்னா தாய்மானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, போற்றுதும்னா சிலப்பதிகாரம்னு ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், அந்த சோழனுடைய மலர் மாலை என்னென்னா, அத்தி மலர் மாலை. நம்ம புத்தகத்தில் ஆத்தி மலர்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார்? சோழ மன்னன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து காவிரி பாயக்கூடிய நாடு எது? சோழ நாடு தான். உங்களுக்கே தெரியும் இல்லையா? நம்ம இது சேர நாடு, இது சோழ நாடு இல்லையா? இது வந்து பாண்டிய நாடு. பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு இல்லையா? இந்த சோழ நாட்டில் தான் என்ன இருக்குது? காவிரி பாயுது. ஓகேயா? சோழ மன்னன் எந்த மாலையை அணிஞ்சிருப்பான்? ஆத்தி மலர் மாலையை. அவ்வளோதான். சரி, அறிஞ்சொல் பொருள் பார்க்கலாமா? சரி. தார் என்றால் மாலை. தார்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழையை தாருன்னு சொல்லுவோம். அதுமாதிரி மாலைக்கும் தார்னு பேர். திங்கள்லாம் என்னது? நிலவு. நீ திங்கள்லாம் ஞாயிறுன்னு நினச்சிக்கக்கூடாது. அதுக்கு ஏன்னா ஞாயிறுக்கு அடுத்த நாள் தானே திங்கள். அப்போ ஞாபகம். கொங்கு என்றால் மகரந்தம். ஞாபகம். கொங்கு நாடுன்னு நம்ம கேள்விப்படலாம். ஈரோடு அங்கே பக்கம்லாம். கொங்குன்னா மகரந்தம். அதுக்கடுத்து மேருனா இமயமலை. மேருனாலே ஆக்சுவலாக மலை தான். இந்த பாடலில் கொடுத்துருக்க மேருங்கிறது இமயமலையை குறிக்குது. அடுத்து கதிரவன்னா ஞாயிறு. கதிரவன்னா ஞாயிறு. இது போக ஒரு மூணு அறிஞ்சல் பொருள் தான் இருக்குது மொத்தத்திலே இந்த புத்தகத்தில். ஒன்று வந்து திகிரி. திகிரின்னா சோழனுடைய ஆணை சக்கரம். ஆணை சக்கரம்னா இந்த பெருமாள்லாம் கையில் வச்சிருப்பார்ல, இது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி சோழன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நிலை, அதை தான் ஆணை சக்கரம் சொல்கிறோம். திகிரின்னா ஆணை சக்கரம். அறிஞ்சொல் பொருள் மட்டும் படிச்சுக்கோ. அடுத்து நாம நீர் அப்படின்னா, உன் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். நாம நீர் அப்படின்னு சொன்னால் அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடல், அதாவது கடல் எப்போதுமே அலையடிச்சுக்கிட்டே இருக்கும். கடலை பார்த்தா ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதனால தான் நாம நீர்னா அச்சம் தரும் கடல். நாம நீர். இது ரெண்டு அறிஞ்சல் பொருள் உனக்கு தெரிஞ்சுக்கணும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பொற்கோட்டு அப்படின்னு ஒரு அறிஞ்சல் பொருள் உண்டு. பொற்கோட்டு அப்படின்னா பொன்னாலாகிய சிகரங்கள். கோடுனா மலை. கோட்டுனாலும் மலை, இதையும் ஞாபகம். கோட்டுனாலும் மலை. கோட்டு அப்படின்னாலும் மலை, மேருனாலும் மலை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம், அதனால நான் அதை சொல்கிறேன். பட் இந்த இதே கொஞ்சம் அதிகமான அறிஞ்சல் பொருள் தான். சரி, இப்போ புத்தக பின்வினாக்கள் பாருங்கள். பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி புத்தக பின்வினாக்களில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஆறு வினாக்கள் புத்தக பின்வினாக்கள். ஒன்று வந்து தார்னா மாலை, இன்னொன்று கதிரவன்னா ஞாயிறு. இதெல்லாம் பிரித்தெழுதுகன்னு புத்தக பின்வினாக்களில் கொடுத்துருக்காங்க. வெண்குடை, இதை எப்படி பிரிப்பீங்க? வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு. பொன் அப்படின்னு தான் பிரிக்கணும். பொன் மலர் அப்படின்னா அதான் பொன் கூட்டல் மலர்னு பிரிக்கிறோம்ல, அது மாதிரி பொன் கூட்டல் கோட்டு. கொங்கலர், கொங்கு கூட்டல் அலர். கொங்கு கூட்டல் அலர் அப்படி பிரிக்கணும். அவன் அழிபோல், அவன் அழிபோல்னு வருது, அதை எப்படி பிரிக்கணும்? அவன் கூட்டல் அழிபோல் அப்படி பிரிக்கணும். சரியா? இப்படி தான் பிரிக்கணும். புரியுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிரித்தல். வெண்மை கூட்டல் குடை, பொன் கூட்டல் கோட்டு,
கொங்கு கூட்டலாளர் அவன் கூட்டல் அழிபோல். இதெல்லாம் புக் பேக் க்வெஸ்சன். சரி, இப்போ இது நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ரொம்ப முக்கியமானது, அதாவது தமிழ் ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் தேவையானது. இது தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்தில் மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, சாரி பாண்டிய நாடு, சோழ நாடு இல்லையா, சேர, சோழ, பாண்டியர், இந்த மூணு தான் இப்போ இதில் கொடுத்துருவாங்க. சரியா? சரி, சேரருடைய தலைநகர் என்ன? பஞ்சி. சோழருடைய தலைநகர் என்ன? உறையூர். சோழருடைய தலைநகர் என்ன? உறையூர். பாண்டியருடைய தலைநகர் மதுரை. இதெல்லாம் தலைநகர், இதெல்லாம் என்னது? தலைநகர். ஞாபகம் வச்சுக்கணும். வஞ்சி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை தம்பி, இப்போ இருக்கக்கூடிய கரூர். சரியா? உறையூர் அப்படின்னு சொன்னால் திருச்சி பக்கத்தில் இருக்குது உறையூர். மதுரை இப்போ இருக்கிற மதுரை தான். அடுத்து இவங்களுடைய துறைமுகம் பாருங்கள், இது வந்து கேரளா கடற்கரையில் இருக்கக்கூடிய தொண்டி முசிறி, மேற்கு கடற்கரையில் இருக்குது. ஏன்னா சேர நாடு கேரளா தானே. சரி, பூம்புகார் அப்படிங்கிறது காவேரி பூம்பட்டினம். காவேரி பூம்பட்டினம், புகார், பூம்புகார் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் புகார்னு கொடுத்துருந்தாலோ இல்லை காவேரி பூம்பட்டினம்னு கொடுத்துருந்தாலோ எல்லாமே வந்தது என்னது? ஒன்று தான். புகார், பூம்புகார், காவேரி பூம்பட்டினம் எல்லாம் ஒன்று தான். சரியா? சரி, கொற்கை அப்படிங்கிறது நம்ம தூத்துக்குடி பக்கம் அங்கேயே நீங்கள் கடற்கரை உரமாகவே போனீங்கன்னா வரும், அதுதான் துறைமுகம் கொற்கை. சரியா? தூத்துக்குடி கிடையாது, தூத்துக்குடி போகிற அந்த கிழக்கு கடற்கரையில் பாண்டியர்களுடைய துறைமுகம். சரி, இது சேரர்களுடையது, தலைநகர், துறைமுகம் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள் பூ. இது கேட்பாங்க நம்ம போலீஸ் எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன். சேரருடைய பூ பனம்பூ, பனம்பூ. சோழருடைய பூ அத்திப்பூ. ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் படிக்கிறோம், ஆத்திச்சூடின்னு படிக்கிறோம் இல்லையா. ஆத்திங்கிறது விநாயகருக்குரிய மாலை, மலர். சோழருங்கிறது அத்திப்பூ. பாண்டியர் அப்படிங்கிறது வேப்பம்பூ. வேப்பம்பூ மாலை அணிந்தவன் பாண்டிய மன்னன், அத்திப்பூ மாலை அணிந்தவன் சோழ மன்னன், பனம்பூ மாலை அணிந்தவன் சேர மன்னன். கொடி, இவங்களுடைய கொடி என்ன சார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், பாண்டியர்னா மீன் கொடி, பாண்டியர்னா மீன் கொடி. சோழர்களுடைய கொடி புலிக்கொடி. சோழருடைய கொடி என்ன கொடி? புலி. சேரர் கொடி வில்லும் அம்பும், வில்லும் அம்பும். ஸோ சிலப்பதிகாரத்தில் நீ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரியா? இப்போ அடுத்து பாரதியாருடைய காணி நிலம் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், இயல் இரண்டில் பாரதியாருடைய ஒரு பாடல் இருக்குது, செய்யுள் ஆறாம் வகுப்பு. காணி நிலம், அந்த பாடலுடைய பேர் வந்து காணி நிலம். அந்த பாடல் நான் இதுதான் அந்த பாடல் பாருங்கள். பாரதியாரை பற்றி இப்போ பார்க்கலாமா? சரி, பாரதியார் வந்து 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர். உண்மைதானே, நமக்கே கவிஞர்னாலே பாரதியார் தான் ஞாபகம் வரும். 20ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்திருக்காரு முக்கியமாக. இப்போ இருக்குது 21ஆம் நூற்றாண்டுன்னு நான் சொன்னேன். சரி, இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இவருடைய இயற்பெயர் என்ன பேர்? சுப்பிரமணியன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாரதியார் வந்து பிறந்த ஊர் எது? எட்டயபுரம் இல்லையா, பிறந்த ஊர் எது? எட்டயபுரத்து கவி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. சரி, இவருக்கு இளமையிலேயே கவி பாடக்கூடிய திறமை இருந்திருக்கு. இளமையிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றவர் யார்? பாரதியார். பாரதியார் வந்து விடுதலை உணர்வு மிக்க பாடல்கள் நிறைய பாடியிருக்கார், நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? போடா, உச்சி மீது வானமே இடிந்து விழுந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். இதுக்கு மேலே அவனை போய் நான் உன்னால துப்பாக்கியால் சுட்டுருவேன், கம்பு வச்சு அடிச்சிடுவேன், குத்திடுவேன், ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட உச்சக்கட்ட வார்த்தை பாருங்கள். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட விடுதலை உணர்வை அன்னைக்கு தன் பாடல்களால் அவர் வந்து தூண்டியிருப்பார் தெரிஞ்சுக்கோங்க. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? பாரதியார். பாஞ்சாலி சபதம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மண் உரிமைக்கும் பெண் உரிமைக்கும் பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதியார் மறந்துடாதீங்க. அவருடைய நூல்களில் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆறாம் கிளாஸில் என்ன இருக்கோ அது மட்டும் பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு, இவர் பிறந்த ஊர் எட்டயபுரம் தெரியும். அந்த எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர், அங்கிருந்த புலவர்கள்லாம் சேர்ந்து தான் பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்தாங்க. பாரதியாருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? பாரதி என்ற பட்டம் கொடுத்தாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ போக ஆறாம் கிளாஸில் கொடுத்துருக்க பாட்டு வந்து காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு ஒரு பாட்டு. சரியா? சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அறிஞ்சொல் பொருள் பார்த்தீங்கன்னா, காணி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, காணிங்கிறது ஒரு கனவு. இப்போ நம்ம சொல்லலாம் எனக்கு ஒரு 5 சென்ட் நிலம் வேணும், 2 சென்ட் நிலம் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, காணி அப்படிங்கிறது ஒரு பரப்பளவை குறிக்குது. காணிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.32 ஏக்கர், அதாவது 132 சென்ட். 132 சென்ட் அளவுக்கு அவருக்கு இடம் வேணுமா? அதுதான் அவர் சொல்கிறாரு. அது சும்மா அவர் பாடுறாரு, எல்லாருடைய விருப்பம் இருக்கும்ல, அது மாதிரி அவரும் விருப்பப்பட்டு பாடுறாரு. நீங்களும் கூட நினைக்கலாம்ல, தப்பு இல்லை. மாடங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு மாளிகை இருக்குல்ல, மாடி, பார்க்குறதுக்கு அழகாக மேலே மாடி தெரியும்ல, அதுதான் மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம், உன்னுடைய சித்தம் நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க, அதான் உள்ளம், வேறு ஒன்றும் இல்லை. புத்தகத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் பாருங்கள். கேணினா என்னது? கிணறு. நன்மாடங்கள், இதை எப்படி பிரிக்கலாம்? இந்த நன்னுன்னு வந்தாலே நன்மைன்னு பிரிக்கணும், நன்மை கூட்டல் மாடங்கள். சரியா? நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, சரி. அடுத்து பாருங்கள், நிலத்தினிடையே, இதை எப்படி பிரிக்கலாம்? நிலத்தின் கூட்டல் இடையே,
அப்படி பிரிக்கலாமா? சரி, முத்துச்சுடர், முத்து கூட்டல் சுடர், அப்படி துண்டா எதுவுமே மாறாது, முத்துச்சுடர், அவ்வளோதான் முத்துச்சுடர். நிலா ஒளி, நிலவு கூட்டல் ஒளி, சேத்தா நிலா ஒளி, நிலவு கூட்டல் ஒளி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் புத்தக பின்வினாக்கள், அதனால் பார்க்குறோம். அந்த பாடல் ரொம்ப முக்கியமானது, பாரதியாருடைய பாடல், சூப்பரான பாடல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்று விழ நீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்துச்சூடர் போலே நிலா ஒளி முன்பு விழ வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு காணி நிலம் அப்படிங்கிற பாடலில் யார் பாடியிருக்காங்க? பாரதியார் பாடியிருக்காரு. அர்த்தம் என்ன? அவருக்கு காணி நிலம் வேண்டும்னு பராசக்திட்ட வேண்டுறாரு. அந்த காணி நிலத்தில் நல்ல மாடங்கள் உடைய ஒரு மாளிகை கட்டித்தரணுமா? நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 1.5-1.5 ஏக்கர் நிலம், அதில் வந்து நல்ல அடுக்கு மாடியில் ஒரு வீடு, நல்ல வெள்ளை கலரில் பெயிண்ட் அடித்து, நல்ல ஒயிட்டில் ஒரு வீடு, பழைய காலத்து வீடு நினைவு வச்சுக்கோங்க. அங்கே தென்னை மரம் இருக்கணுமா? 10-12 தென்னை மரமாவது இருக்கணுமா? ஒரு கிணறு இருக்கணுமா? அவர் அங்கே அந்த மாளிகையில் மாடத்தில் அவர் உட்கார்ந்துருக்கும்போது அதில் முத்துச்சுடர் போல் நில ஒளி வந்து படணுமா? குயிலோசை சற்று காதில் படணுமா? சற்றே வந்து குயில் கத்து கரகரன்னு கரைஞ்சி சாவடிச்சிடக்கூடாது, சற்றே வந்து கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், எந்தன் சித்த மகிழ்ந்திட உள்ளம் மகிழும்படி தென்றல் வரணும் அப்படின்னு பாடியிருக்காரு. இதுதான் அந்த பாடல். சரியா? ஓகேயா? பாரதியார் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புக்கில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான். சரியா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இயல் 2 6 திருக்குறள் பார்க்கலாமா? சரி. திருக்குறள் எழுதியது யார் தம்பி? திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். நமக்கு தெரிஞ்ச ஒரே கொஸ்டின் அதுதான் இல்லையா? திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். அவர் எப்போ இருந்திருக்கலாம் அப்படின்னா, கிமு 31 தான் திருவள்ளுவர் ஆண்டு. சரியா? திருவள்ளுவர் பிறந்த வருஷம் யாருக்கும் சரியாக தெரியல, பட் இருந்தாலும் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழறிஞர் இருக்கார். அவர் தான் இது 31 கணித்து சொன்னார். அவர் சொன்னதை யாராவது சொன்னதையாவது ஏற்றுக்கணும்ல, அதனால் அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டோம். கிமு 31 சொன்னது யார்? மறைமலை அடிகள். சரியா? திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து 2020, இது கூட 31 கூட்டிக்கும், 2051 இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. சரியா? திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், திருவள்ளுவருக்கு என்னெல்லாம் சிறப்பு பேர் இருக்குது? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், முதற் பாவலர், இப்படியெல்லாம் அவருக்கு பேர் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், முதற் பாவலர், பொய்யில் புலவர் அப்படின்லாம் திருவள்ளுவருக்கு பேர் இருக்குது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், முக்கியமானது. அடுத்து திருக்குறள் எதில் வருது அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இது கேட்ட கொஸ்டின் தான் போலீஸில், திருக்குறள் 8 தொகை நூலா, 10 பாட்டு நூலா, 11 கீழ்கணக்கு நூலா, 50 காப்பியமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருக்குறள் 18 நூல் இருக்குல்ல, அதில் வரும். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது அப்படி சொல்லி ஒரு 18 நூல் இருக்கும் பார்த்தியா, அதில் வரும். சரியா? 11 கீழ்கணக்கு நூல் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், திருக்குறளில் உங்களுக்கு நமக்கே தெரியும், திருக்குறளில் ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு, ஒரு அதிகாரத்துக்கு இப்போ கடவுள் வாழ்த்துனா 10 பாட்டு இருக்குது அதில். அதே போல் 133 அதிகாரம் இருக்குது. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு, 133 அதிகாரம், ஆக மொத்தம் 1330 பாட்டு இருக்குது. மொத்த பாட்டு 1330. சரியா? சரி. அடுத்து பாருங்கள், திருக்குறளில் 3 பால் இருக்குது. என்னெல்லாம்? அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால், அல்லது அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பாலோ காமத்துப்பாலோ ஒன்று தான். இன்பத்துப்பாலோ காமத்துப்பாலோ ஒன்று தான் அறம், பொருள், இன்பம். உனக்கு தெரியும் திருக்குறளுக்கு நிறைய சிறப்பு பேர் இருக்குது. நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது உலக பொதுமறை, உலகத்துக்கு பொதுமறையாக இருக்கிறது. எப்படி சார் அப்படின்னா, இதை திருவிக்க தான் இதை சொன்னார். அது உண்மையாக தானே? அதாவது திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ உரியதன்று, மண்பதைக்கு உலகப்பது. உண்மைதானே? எல்லாருக்கும் பொது தானே? யார் சொன்னார்? திருவிக்க சொன்னார். உண்மை யோசிச்சு பாருங்கள், கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன், இல்லாதவன் சொல்கிறவன், யாருனாலும் திருக்குறளை விரும்புகிறான் இல்லையா? தமிழ்நாட்டுக்காரனு விரும்புகிறான், இங்கிலாந்துக்கு விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் திருக்குறளை படித்தாங்க. எந்த நாட்டுக்காரங்களும் படிக்கிறாங்க, எந்த மொழிக்காரங்களும் படிக்கிறாங்க, எந்த மதத்துக்காரங்களும் படிக்கிறாங்க, எந்த வகுப்பை சேர்ந்தவர்களும் படிக்கிறாங்க இல்லையா? அப்போ அது உலக பொதுமறை தானே. ஸோ அடுத்து வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, வாயு வழியாக வந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்த்து. திருக்குறள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதான் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 109-10 கிட்ட வந்துருச்சு திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பு. சரியா? லேட்டஸ்ட்டாக வந்து குஜராத்தி மொழியில் மொழிபெயர்த்தாங்க, சீன மொழியில் மொழிபெயர்த்தாங்க, நிறைய மொழிபெயர்த்துட்டே தான் இருக்கிறாங்க. சரியா? பட் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் ஸ்பெஷலாக என்ன தெரியுமா? வெறும் 7 சொல்லுதான். 7 சொல்லில் இந்த உலகத்தினுடைய அத்தனை நியதி கருத்துக்களையும் சொல்ல முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கிரேட் தானே. அது
உண்மையிலே திருக்குறள் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருக்குறள் தான் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அப்துல் கலாம்கிட்ட கேட்டாங்களாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த அளவுக்கு உயர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு திருக்குறள் அப்படின்னு பதில் சொன்னாராம் இல்லையா. ஏழு சொல் ஒரு குடியரசுத் தலைவரையே உருவாக்கியிருக்குன்னா உன்னை உருவாக்காதா, திருக்குறள் உனக்காக படிச்சு வச்சுக்கோ. சரியா? சரிம்மா. அடுத்து பாருங்க, அறத்தை கற்றுத்தரும் நூல் இது திருக்குறள். இதெல்லாம் புத்தகத்தில் கொடுத்துருக்குது. வாழ வழிகாட்டி, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டி, ஏதோ தேர்வுக்கு மட்டும் நினச்சிடாதீங்க. அதுக்கடுத்து ஒருவருக்கு சிறந்த அணி, இதெல்லாம் வந்து புத்தக பின்வினாங்க. ஒருவருக்கு சிறந்த அணி எது தெரியுமா? இன்சொல் தான். உடம்புல போட்டிருக்க ஆபரணங்கள்லாம் கிடையாது, பிரைஸில் கிட்ட நெக்லஸு இதில் செயின்லாம் கிடையாது. நல்ல வார்த்தை பேசணும். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு மாடலில் மற்ற எவை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது. அந்த திருக்குறளில் உள்ள கருத்து தான் இது. அதாவது பணிவுடையவனாகவும் நல்ல இனிய சொற்கள் பேசுகிறது மட்டும்தான் ஒருத்தனுக்கு அணி அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதோடைய ஒன்வேர்டு தான் இது. ஒருவனுக்கு சிறந்த அணி இன்சொல் பேசுவதும் பணிவுடையவனாக இருப்பதும். அடுத்து மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எது? அறிவுடைய மக்கள். எல்லாரும் தான் பெற்ற பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அறிவுடையவங்களாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு எது வந்து மகிழ்ச்சியை தருது? அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எது மகிழ்ச்சியை தருது? அறிவுள்ள பிள்ளைங்களாக இருந்தால் மகிழ்ச்சியை தருது. அதுதான் இது ரெண்டும் புக் பேக் க்வெஸ்சன். சரியாக பார்த்து வச்சுக்கலாமா? ஆறாம் கிளாஸில் இருக்கக்கூடிய திருக்குறளும் படிச்சுக்கோ, எல்லாமே சூப்பர் திருக்குறள். படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பாரு. கடவுள் வாழ்த்தில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் முதல் திருக்குறள். எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ தான் தொடக்கம். தம்பி, உலகத்தில் உள்ள எல்லா எழுத்துக்களுக்கும் ஆணு வாயை திறந்தால் இயல்பாகவே வெளிப்படுது இல்லையா, அதுதான் ஃபஸ்ட் எழுத்து. அதே போல் இந்த உலகத்துக்கே இறைவன் தான் முதன்மையானவன். இதுதான் திருக்குறளுக்கு அர்த்தம். அதே போல் வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சரியா? விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது வானத்திலிருந்து மழை பெய்யலன்னா பசி என்ன செய்யும்? வாட்டி வதச்சிரும். என்னதான் கடல் இவ்வளோ பெரிய கடல் பரப்பு இருந்தாலும் அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? விரிநீர் உயன் உலகம் அப்படின்னா விரிந்த கடல் நீரால் சொல்லப்பட்ட இந்த உலகமாக இருந்தாலும் அந்த கடல் நீரை எடுத்து நம்ம குடிக்க முடியுமா? முடியாது. பசி வாட்டி வதச்சிரும். மழையை தான் நம்ம நம்பியிருக்கிறோன்னு சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள் பாருங்கள், வான் சிறப்புலேயே. அதாவது வான் சிறப்புனா மழையினுடைய சிறப்பு. சரியா? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழைங்கிறார் வள்ளுவர். அதாவது மழையுடைய பியூட்டியை பார்த்தீங்களா, கெடுக்கிறதும் மழை தான், கொடுக்கறதும் மழை தான். மழை நினச்சுன்னா நம்மளை நாசமாக்கும், மழை நினச்சதுன்னா நம்மளை வாழ வைக்கும். மழை, சரியா? மழை நினைத்ததுன்னா நம்மளை நல்லா இருக்கவும் வைக்கும், நாசமாக்கவும் செய்யும். அதை தான் அவர் திருக்குறள் அற்புதமாக சொல்லியிருக்காரு. அடுத்து நீத்தார் பெருமைன்னு சொல்லிட்டு பெரியவங்களுடைய பெருமையும் அழகாக சொல்லியிருக்காரு. நீத்தார் பெருமை அப்படின்னு சொன்னால், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். ஒரு நல்ல மனுஷங்கிறவன் செய்வதற்கு அரித காரியங்களை செஞ்சிருவான், ஆனால் ஒரு சின்ன பையன் என்ன செய்வான், ஒரு செய்யக்கூடிய காரியத்தை அவனுக்கு செய்ய தெரியாது அவனால் இல்லையா. அவர் பொறுமையாக இருக்கணும், கோவப்படாமல் இருக்கணும்னா ஒரு பெரிய மனுஷனால் அதை செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியுமா? அப்போது ஒரு செயற்கரிய காரியங்களை செய்பவர்கள் பெரியவர்கள், சிறியவர்களால் அத்தகைய காரியங்களை செய்ய முடியாது. உதாரணத்துக்கு கோபம், பொறுமை, பொறாமைப்படாமல் இருத்தல், இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் பெரியவங்களாக தான் கடைப்பிடிப்பாங்க. சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மக்கட்பேறு, சிறந்த மக்களை பெறுதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் பாருங்கள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு ஒரு திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தம்பி, நம்மளை விட அறிவுடையவர்களாக இருக்கிறது நம்மளை விட இந்த சமுதாயத்துக்கு தான் பெருமை. கரெக்டு தானே? இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன்னா எங்கள் அப்பா அம்மாவை விட உங்களுக்கு தான் பெருமை, உங்களுக்கு தான் இனிது. ஏன்னா என்ன, நான் அறிவாளியாக இருக்கிறதால இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு சொல்ல வரேன், நான் அர்த்தத்துக்காக சொல்ல வரேன், புரியுது உங்களுக்கு. தம்மை விட தன் மக்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அது இந்த உலகத்தில் உள்ள சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்கும் இனிதாக இருக்கும். கரெக்டு தானே? சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒரு திருக்குறள். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச திருக்குறள் இல்லையா. நம்ம பெத்தெடுத்ததை விட நம்மளை நாலு பேர் புகழ்ந்து பேசினா அது அந்த தாய்க்கு பெத்தெடுத்த நேரத்தை விட அதிக பெருமை தருவதாக, இன்பம் தருவதாக இருக்கும் இல்லையா. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து அன்புடமையில் ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவன் எல்லாம் எனக்குமா, ஆனால் அன்புடையவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நானே உனக்குமா. தன் எலும்பும் கூட, தன் உயிரும் கூட, உடலும் கூட மற்றவர்களுக்காகனு வாழ்வான். இதை தான் இந்த குறளுக்கான அர்த்தம் உனக்கு தெரியும். அடுத்து அன்பின் வழியது உயர்நிலை, அக்தில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னு ஒரு திருக்குறள். அதாவது அன்பு இருந்தால் தான் அது உயிர் உள்ள உடம்பு, அன்பு இல்லைன்னா அது ஒரு எலும்பில் போர்த்தப்பட்ட தோல் தான் அப்படிங்கிறார் வள்ளுவர். அடுத்து இனியவை குரல் அப்படிங்கிற அதிகாரத்தில் ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஒருத்தனுக்கு அணி என்ன தெரியுமா, அணிகலன். அதான் புக் பேக் க்வெஸ்சன். பணிவுடையவனாக இருப்பது, இன்சொல் பேசுவது தான் ஒருவனுக்கு அணி. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ த லாஸ்ட் திருக்குறள் அப்படின்றது, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது கடும் சொற்களை பேசலாமா? அது கனி இருக்கும்போது காயை உண்டதற்கு சமம் அல்லவா?
அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். சரியா? ஸோ அற்புதமாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். சும்மா உனக்கு பிடிச்ச திருக்குறள் ஏதாவது ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கைக்கு உதவும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இயல் மூணு பார்க்கலாமா? அடுத்ததாக 6 இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவையாருடைய ஆத்திச்சூடி. இது மாதிரி அறிவியலுக்கு ஆத்திச்சூடி ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் பேர் நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர். அதாவது ஆனா ஆவண்ணா ஈனானே எழுதியிருப்பார். எதை பற்றி? அறிவியலை பற்றி. பாருங்க, அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மையை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, அவுடதமாம் அனுபவம் அப்படின்னு அறிவியலையே. ஆ, அறிவியல் சிந்தனை கொள். ஆ, ஆய்வில் மூழ்கு. இயன்றவரை புரிந்து கொள். ஈடுபாட்டுடன் அணுகு அப்படின்னு சொல்லி இந்த அறிவியலுக்கு பொருத்தமான ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு நெல்லை சூமுத்து. என்ன முத்து? சூமுத்து. ஞாபகம் வச்சுக்கணும், இவள் அறிவியல் அறிஞர். இவர் வந்து ஒரு கவிதை எழுதுகிறவர், அதே சமயம் அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு. இவர் நிறைய அறிவியல் கதைகள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இதில் நமக்கு முக்கியமானது 80 நூல்கள் எழுதியிருக்காரு. எத்தனை நூல்கள்? 80 மேற்பட்ட. இவர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தமான இடங்கள்லாம் வேலை பார்த்துருக்காரு. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ, இது எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் VSSC, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், இது எங்கே இருக்குது? திருவனந்தபுரத்தில் இருக்குது. இது பெங்களூரில் இருக்குது. அடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிறது சதீஷ் தவான், ஸ்ரீஹரிகோட்டா, இது ஆந்திராவில் இருக்குது. ஸோ பெங்களூர், திருவனந்தபுரம், ஆந்திரா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், ஞாபகம் வச்சுக்கணும். இங்கெல்லாம் இவர் வேலை பார்த்துருக்காரு, நெல்லை சு முத்து. அடுத்து ஆத்திச்சூடி எழுதுனது அவ்வையார், புதிய ஆத்திச்சூடி எழுதுனது பாரதியார். ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி யார் தெரியுமா? அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுனது நெல்லை சு முத்து. ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து அப்துல் கலாம் வந்து இந்த நெல்லை சு முத்தை வந்து பாராட்டியிருக்காரு. எப்படி பாராட்டியிருக்காருன்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு இருக்காரு. அதாவது என்ன போலவே இந்த ஆள் சிந்திக்கிறாயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை? நெல்லை சு முத்துவை பார்த்து அப்துல் கலாமே சொல்லி பாராட்டியிருக்காருன்றது அவருக்கு பெருமை தானே, அதனால் அவர் சொல்லியிருக்காரு அப்படி. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சில அறிஞர் பொருள் எதிர்ச்சொல் பாருங்கள். அவுடதம்னா என்ன சார் அப்படின்னா மருந்து. அவுடதமாம் அனுபவம் அப்படின்னு அந்த அறிவியல் ஆத்திச்சூடியில் வரும். அவுடதம்னா மருந்து. நம்ம வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு என்னது? மெடிசின். நம்ம நோய் தீர்க்கக்கூடிய மருந்து. எப்படி நம்ம வந்து பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தானே செய்து தருது. அதனால தான் அவுடதம்னா மருந்து. அடுத்து அதே போல் அறிவியல் ஆய்வுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மருந்தாக இருக்க போகுது. சரி, அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் எதிர்ச்சொல். அணுகு விலகு. அணுகுறான், விலகுறான். ஊக்கம் சோறு. ஊக்கமாக இருக்கிறான், சோர்வாக இருக்கிறான். ஐயமாக இருக்கிறான், ஐயம்னா பயம். தெளிவாக இருக்கிறான், எதுவும் ஐயம் இருக்கா இல்லை தெளிவாக இருக்கிறியா? உண்மை பொய் உனக்கே தெரியும். சரி, இதெல்லாம் எப்படி பிரித்து எழுதணும்னு பாருங்கள். இது புக் பேக் க்வெஸ்சன். கண்டறி எப்படி பிரிப்பீங்க? கண்டு கூட்டல் அறி. ஓய்வர, ஓய்வு கூட்டல் அற. ஏன் என்று, ஏன் கூட்டல் என்று. அவுடதம் அப்படிங்கிறதுக்கு மருந்துன்னு மீனிங். அவுடதம் அப்படிங்கிறதுக்கு என்ன மருந்து, என்ன மீனிங்? மருந்து. இது வந்து அறிஞ்சல் பொருள். அவுடதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் பிரித்தெழுது. சரியா? அடுத்து இதே இயல் 3 இன்னொரு டாபிக், அறிவியலால் ஆள்வோம். அறிவியலால் ஆள்வோம். இன்றைக்கி வந்து நம்ம சயின்ஸால் தான் நம்ம ஆண்டுக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் இந்த கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஒரு டெஸ்ட்டாகி ஒரு மருந்து வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை, டைம் எடுத்துக்க தான் செய்யும். நம்மளுடைய திறமையால் 1 செய்கிற வேலையை 3/4 செய்யலாம், 5 செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் டைம் எடுத்துக்குது. நிச்சயமாக வந்து அறிவியல் வந்து வெற்றி கொள்ளும். சரி, அறிவியலால் ஆள்வோங்கிற ஒரு பாட்டை ஸ்கூல் புத்தகத்துக்கு சில ஆசிரியர்கள்லாம் சேர்ந்தே மொத்தமாக எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால் ஆசிரியர் குழு, ஆசிரியர் குறிப்பு கிடையாது. சரியா? சரி, பாரதியார் அழகாக சொன்னார் அறிவியல் சம்பந்தமாக, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னாரு. அவர் அப்போயே சொல்லியிருக்காரு, நம்ம வானத்தை அளக்கணும், கடல் மீனை அளக்கணும். அப்படின்னா நடத்தும், கடலுக்குள்ளேயும் ஆராய்ச்சி பண்ணணும், வானத்திலையும் ஆராய்ச்சி பண்ணணும், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். அதாவது இன்னைக்கு சந்திரனை பற்றி படிக்கிறது செலினாலஜி அப்படின்னு நினைக்கிறேன். ஹீலியாலஜினா சூரியனை பற்றி படிக்கிறது, செலினாலஜினா சந்திரனை பற்றி படிக்கிறது. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு பாரதியார் பாடியிருக்காராம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆழக்கடல் எப்படி பிரிக்கலாம்? ஆழம் கூட்டல் கடல், நீலவான், நீளம் கூட்டல் வான், விண்வெளி, விண் கூட்டல் வெளி, இல்லாது இயங்கும், இல்லாத கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். பிரிக்கிறதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஈஸியாக பிரிச்சிருவீங்க, பட் இது புக் பேக் க்வெஸ்சன், அதனால் நம்ம கொடுக்குறோம் இம்பார்ட்டன்ட்ங்கிறதால. சரியா? ஸோ மொத்தம் இப்போ 2 இயலும் 3 இயலும் முடிஞ்சிருச்சு.
இது அறிவியலால் ஆள்வோங்கிறதுக்கு பாட்டு நமக்கு மொத்தத்திலே பாட்டே நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்த அறிஞ்சொல் பொருளாம் படிக்கிறீங்கிறதுக்காக சொல்கிறோம். அதாவது அதில் கான்செப்டை பாருங்கள், தெரிஞ்சுக்கோ. அதாவது மனிதன் எப்படியெல்லாம் அறிவியல் பண்ணுறான் பாருங்கள். ஆழக்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். உண்மைதானே? ஆழக்கடல்லையும் அடியில் மூழ்கிறான், நீலவானத்திலையும் மேலே பறக்கிறான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். செய்தி தொடர்புக்கு செயற்கைக்கோள் இல்லையா? இயற்கை வளமும் புயலும் மலையும் எங்கே என்று உரைக்கின்றான். எங்கே புயல் வருது, மலை வருது, வளம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். ரோபோ, ரோபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ படைக்கிறான் இல்லையா? உறுப்பை மாற்றும் அதாவது இணைய வலையால் உலகம் முழுவையும் உள்ளங்கையில், இன்றைக்கி இன்டர்நெட்டில் உலகமே உள்ளங்கையில் வந்துடுது, உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலையும் உயிரையும் காக்கிறான். இதயத்தையே மாற்றி சிகிச்சை பண்ணிடுறான் இல்லையா? ஸோ அதே போல் அவன் என்ன செய்கிறான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தையும் செஞ்சு பார்த்துறான். அணுவையும் பிளந்து ஆற்றல் பண்ணுறான். எப்படி அறிவியல் முன்னேறியிருக்கு பாருங்கள் இந்த காலத்தில். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா? நாள் வேலைதோறும் பயணம் செய்ய ரோடே போடணும், அங்கிருந்து விண்வெளிக்கு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு இந்த அறிவியலால் ஆழ்வோங்கிறதுக்கு ஆசிரியர் குழு எழுதியிருக்காங்க. சரியா புரிஞ்சுக்கணும். ஸோ இரண்டாவது மூன்றாவது இயல் முடிவுட்டுறது. நான்காவது இயல் பார்க்கலாமா? அடுத்ததாக ஆறாம் வகுப்பில் இயல் நான்கு பார்க்கலாமா? செய்யுள். ஔவையார் பாடிய ஒரு பாடல் மூதுரை. ஔவையார் பாடிய மூதுரையிலிருந்து ஒரு பாடல். ஔவையார் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் மூதாட்டி இல்லையா ஔவையார். அந்த ஔவையாருடைய ஒரு பாடல் நமக்கு ஆறாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. மூதுரை அப்படிங்கிற நூலிலிருந்து, என்ன நூலிலிருந்து? மூதுரை. சரியா? சரி. அந்த பாட்டு என்ன பாட்டுனா, மன்னனும் மாசர கற்றோனும் அப்படின்னு ஆரம்பிக்கும். மன்னனும் மாசர கற்றோனும் என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார். சரி, ஔவையார் பாருங்கள், ஔவையார் எந்த நூலில் எழுதியிருக்காங்க? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. இது கட்டாயம் கேட்பாங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, இதெல்லாம் ஔவையார் பாடியது. சரியா? சரி. ஆத்திச்சூடினா தெரியுங்களா? ஆத்திச்சு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னு வருது இல்லை, அதுதான். சரி. மூத்தோர் கூறும் அறிவுரை. சார் மூதுரைனா என்ன சார் அப்படின்னா, மூதுரை என்றால் மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி. மொத்தம் இந்த மூதுரையில் எவ்வளோ பாட்டு இருக்குன்னா 31 பாட்டு இருக்கு. மூதுரையில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 31 பாடல்கள் மூதுரையில் இருக்குது. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பாட்டு நமக்கு தேவைப்படும், அந்த பாட்டு பார்க்கலாமா? சரி. அது இந்த பாட்டுக்கு அர்த்தம் பாருங்கள். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பு இல்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரையில் உள்ள பாடல் பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதாவது மன்னனையும் கற்றவனையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா, ஒரு தராசு தட்டில் வச்சு பார்த்தோம்னா, மன்னனை விட கற்றவன் வந்து சிறப்புடையவன். எப்படி சார் அப்படின்னா, மன்னனுக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாட்டுடைய அர்த்தம் இதுதான். இதில் இருந்தால் இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாசர கற்றவன்னா என்ன அர்த்தம்? மாசர என்றால் குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின்னா சமன் செய்து பார்த்தால், அதுதான் இல்லையா? ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால், சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனையும் கற்றவனையும். அதுக்கடுத்து தேசம்னா என்னது? நாடு. சில புத்தக பின்வினாக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடமெல்லாம் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம். குற்றம் இல்லாமல், குற்றம் கூட்டல் இல்லாமல். மாசர, மாசு கூட்டல் அற. சிறப்புடையார், சிறப்பு கூட்டல் உடையார். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஔவையாருடைய பாடல், ஔவையார் தமிழ் மூதாட்டி, அவங்களுடைய மூதுரை அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க செய்யுளில். அடுத்து பாருங்கள், துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு இயல் நாளில் இன்னொரு செய்யுள். துன்பம் வெல்லும் கல்வி. தலைப்பு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? உண்மை அதுதானே. இன்றைக்கி நீ வேலைக்கு போயிட்டேன்னா உன் கஷ்டம்லாம் தீந்துருமா இல்லையா? அப்போ துன்பத்தை வெல்லும் கல்வி, அருமையான டைட்டில் இல்லையா? சரி. அந்த பாட்டோட முதல் வரி பாருங்கள். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்ற பாடலை எழுதியவர், இல்லை துன்பத்தை வெல்லும் கல்வி என்ற பாடலை எழுதியவர்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்த கருத்துக்கள் நிறைய பரப்பியவர். அவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக சீர்திருத்த கருத்துக்கள். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ, வீட்டுக்குள்ளே இருந்து கிடந்து வெம்பி விடாதேன்னு. சின்ன பயலே செய்தி கேளடான்னு பண்ணாரா? அவர் தான் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையுடைய பாடல்கள் பொது உடைமை கருத்துக்கள் அதிகமாக இருக்கும், கம்யூனிச கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை. அப்படியே கேட்பாங்க, மக்கள் கவிஞர், இதுதான் ரொம்ப முக்கியமானது, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை. சரி. அதில் அந்த பாடலில் உள்ள சில அறிஞ்சொல் பொருள் இருக்குது. இந்த பாட்டு தெரிஞ்சுக்கணுமே சார்,
இதெல்லாம் நல்லா இருக்குன்றதால உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுதில்ல, நமக்கு யாராவது புத்திமதி சொல்லணும்ல அதுக்காக. சரி, இந்த அதாவது ஸ்கூல் புத்தகத்தில் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்ல போகிறேன். சரி, இந்த பாட்டை கொஞ்சம் பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, எனக்கு இதில் பிடிச்ச வரியெல்லாம் இருக்குது. சரி பாருங்கள். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறித்தவரி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஏட்டில் படித்தோன்னு இருந்துடாத, நீ ஏன் படித்தோங்கிறதையும் மறந்துடாத, நாட்டினுடைய நெறிமுறை தவிர்ந்து நடந்து தெரிஞ்சு நீ நினைச்சுக்கோ, நடந்துக்கோ, நாட்டோட நெறிமுறை தவிர்ந்து தெரிஞ்சு நீ நடந்துக்கோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம் நல்லவர்கள் எல்லாம் நம்மளை வந்து பழிக்கும்படி நீ நடந்துக்காத. ஸோ இதுதான் இது இந்த பாட்டுக்கான. வேகமாக சொல்கிறோமா, பொறுமையாக சொல்ல முடியல, ஏன்னா உனக்கு டைம் வேகமாக போகணும், சீக்கிரம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா, நமக்கு பாடல் பொறுத்தளவில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை, ஆனால் அந்த பாட்டை எவ்வளோ அற்புதமான கருத்துப்பார். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி பெற விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் வாழ்ந்திட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் நீ வாழ்ந்திட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அற்புதமான பாட்டு, துன்பத்தை வெல்லும் கல்வி. சரியா, அடுத்த உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தூற்றும்படி இருக்கக்கூடாது. தூற்றும்னா என்னது? இகழும்படி. நெறித்தவரி, நெறினா என்னது? வழித்தவரி. கைப்பொருள் அப்படின்னா கைக்கூட்டல் பொருள், கைப்பொருளாக நம்ம கையில் இருக்கிற பொருள். மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, அடுத்த பொருள் நம்பி நம்ம சொந்த காலில் நிற்கணும். மானமில்லா கோலையோடு சேரக்கூடாது, மானமில்லாத கண் தீ நட்பு கூடா நட்புன்பார் வள்ளுவர். இந்த மாதிரி நட்பெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது, மானம் கூட்டல் இல்லா. சரியா, பட்டுக்கோட்டையினுடைய அற்புதமான ஒரு பாடல் பார்த்துருக்கோம். ஸோ இயல் 4 முடிவுற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் இயல் 5, இயல் 5 ரெண்டு பாடல், ஒன்று ஆசார கோவை, சரியா, இன்னொன்று வந்து ஒரு தாலாட்டு பாடல், நாட்டுப்புற இலக்கியங்களில் ஒரு தாலாட்டு பாடல். ஆசார கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசார கோவை அப்படின்னா ஆச்சாரம்னா என்னது? ஒழுக்கம். கோவை என்றால் கோர்த்து கூறுதல், ஒழுக்கத்தை அடுக்கி கூறுறதுனால இதுக்கு ஆசார கோவை அப்படின்னு பேர். அதாவது 11 கீழ்கணக்கு நூல் இருக்குல்ல, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஆசார கோவை, பழமொழி, முதுமொழி காஞ்சி, இப்படி சொல்லி 18 நூல் இருக்குது. அந்த 18 நான் ஷார்ட்கட்டாக எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ அந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் தான் இந்த ஆசார கோவை இருக்குது. ஆச்சார கோவைன்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கங்களை அடுக்கி கூறுவதால் ஆச்சார கோவை என்று பெயர் பெற்றது. இதோட ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். நல்ல வாய் பெருசாக இருக்கிறவன் ஒழுக்கமாக பேசுவான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆச்சாரமாக பேசுவான். அப்போ பெருவாயின் முள்ளியார் ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, இவருடைய பிறந்த ஊர் எதுன்னா வன்கயத்தூர். வன்கயத்தூர் அப்படிங்கிறது ஆசார கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியாருடைய ஊர், வன்கயத்தூர். அடுத்து பாருங்க, ஆச்சாரம்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. கோவைன்னா தொகுப்பு, ஆச்சாரம்னா நல்ல ஒழுக்கம். சரியா, அடுத்தது இதில் எவ்வளோ பாட்டு இருக்குது? 100 வெண்பாக்களை உடையது. எவ்வளோ பாட்டு இருக்குது? 100 பாட்டு இருக்குது ஆச்சார கோவையில். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. சரி, இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஆச்சார கோவை. சரியா, சரி, அடுத்தது இப்போ இதில் சில பாடல்களில் வந்து சில இது கொடுத்துருக்காங்க, பாடலை பார்த்துட்டு பார்க்கலாம். சரியா, பாடல் என்ன அப்படின்னா, நன்றி அறிதல் பொறையுடைமை. அதாவதுங்க, 8 விஷயங்கள் வந்து நமக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தருது. நல்ல ஒழுக்கம் உடையவன் அப்படின்னு எதுக்கு உதாரணத்துக்கு 8 விஷயங்களை சொல்லலாம். என்ன சார் அப்படின்னா, நன்றி அறிதல் பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னா எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆச்சார வித்து, சொல்லிய ஆச்சார வித்து அப்படிங்கிறாரு பெருவாயின் முள்ளியார். அதாவது இந்த 8 குணம் உடையவர்கள், நட்பண்பு உடையவர்கள். என்ன 8 குணம்? நன்றி உணர்வு இருக்கணும், பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் தம்மை பொறுத்தல் தலையின் படிச்சமா? சரி, இனிய சொற்கள் பேச வேண்டும் இல்லையா, இன்னா சொற்கள் யாருக்கும் துன்பம் தரக்கூடிய செயலை செய்யக்கூடாது. நல்ல பண்பு எதெல்லாம்? நன்றி உணர்வு இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும்,
இனிய சொற்கள் பேச வேண்டும், யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, கல்வி அறிவு இருக்க வேண்டும், கல்வி இருக்க வேண்டும், நிச்சயமாக என்ன இருக்கணும், கல்வி இருக்கணும். அதே போல் ஒப்புரவு, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஒப்புரவு என்றால் பிறருக்கு உதவி செய்தல், அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நமக்கு நல்ல ஒழுக்கங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இவை எட்டும் ஆச்சார கோவிலில் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் எத்தனை? எட்டு. ஞாபகிக்கலாமா? சரி, இப்போ பாருங்க, அறிஞ்சொல் பொருள் பாருங்க, அந்த பாடல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா? சரி, இந்த பாடலை பார்த்துட்டீங்கல்ல, இந்த பாடல் தாங்க. சரி, ஒப்புரவுனா என்ன? பிறருக்கு உதவி செய்தல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். நட்டல் என்றால் நட்பு, ஞாபகம் மறந்துடக்கூடாது. நட்பு கொள்வதை தான் நட்டல்னு சொல்கிறாங்க. ஒப்புரவுனா உதவி. சரி, கீழே புக் பேக் க்வெஸ்சன் பார்க்கலாமா? அறிவுடைமை எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க. அறிவு கூட்டல் உடைமை. சரி, நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல், இவை எட்டும், இவை கூட்டல் எட்டும். பொறையுடைமை, பொறுமை கூட்டல் உடைமை. இல்லை, பொறை கூட்டல் உடைமையா, பொறுமை கூட்டல் உடைமையா? பொறை கூட்டல் உடைமை. சரி, அடுத்து பாருங்க, ஒரு தாலாட்டு பாடல். கண்மணியே கண்ணுரங்கு, கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிறது ஒரு தாலாட்டு பாடல். தாலாட்டு பாடல் உங்களுக்கு தெரியாதா? தாலாட்டுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக, அதோடய அழுகையை நிப்பாட்டுறதுக்காக இனிய ஓசையோடு பாடுவது தான் என்னது தாலாட்டு. அப்படி ஒரு தாலாட்டு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாட்டுப்புற இலக்கியம். தாலாட்டுனா என்ன? அதுலேயே மீனிங் இருக்குது. தமிழில் எல்லாத்தையுமே பிரிச்சேன்னா அதுலேயே மீனிங் இருக்கும். தம்பி, நம்ம பாகற்காய் பார்த்தோம், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகுன்னா இனிப்பு, இனிப்பு அல்லாத காய். இப்போ ஊழல்ங்கிற வார்த்தை பாரு, ஊழல், இதை எப்படி பிரிக்கலாம்? ஊழ் கூட்டல் அல். ஊழ் என்றால் விதி, அல் என்றால் அல்லாதது, விதிமுறைகளுக்கு அல்லாதது ஊழல். எப்படி விளக்கம் வருது பார்த்தியா? வேறு எந்த லாங்குவேஜ்லையும் இப்படி வராது. நம்ம லாங்குவேஜில் மட்டும்தான் சொல்கிற வார்த்தையை பிரித்தாலே விளக்கம் கிடைக்கும். அதனால தான் நீ ஸ்கூல் படிக்கும்போது க்வெஸ்சன் பேப்பரே திருப்பி எழுதி வச்சு பாஸ் பண்ணியிருக்கேன், தெரியுமா? சரி, தாளாட்டு பிரித்தா தாள் கூட்டல் ஆட்டு, தாள்னா நாக்கு, ஆட்டுனா ஆட்டுதல், நாக்கை ஆட்டி பாடுவதால் அதுக்கு பேர் என்ன பேர்? தாளாட்டுன்னு பேர். ஓகேயா? தாளாட்டு என்ன இலக்கியம்? நாட்டுப்புற பாடலாம் என்ன இலக்கியம்? வாய்மொழியாக வந்த இலக்கியம். சரி, இந்த தாளாட்டு பாடலில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான் இது எல்லாமே. அப்போ அந்த பாட்டு ஒரு கிளான்ஸ் சும்மா பார்க்கலாமா? இதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தானே. சரி, தாளாட்டு பாடல் என்னென்ன, என்ன தாளாட்டு? நம்ம புக்கில் கொடுத்துருக்க தாளாட்டுன்னா தாளாட்டு மாதிரியே பாடிடலாம். ஆராரோ அரிரரோ, ஆராரோ அரிரரோ, ஆராரோ அரிரரோ, ஆராரோ அரிரரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சைத்து பார்வோற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, குளிக்க குளம் வெட்டி குளவால அணைகட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்ணுரங்கு, கண்மணியே கண்ணுரங்கு, ஆறாறு ஆறிரரோ, ஆறாறு ஆறிரரோ. இந்த பாட்டில் தான் வருது முத்தேன் முத்தமிழ். இன்னொன்று என்னது? முத்தமிழ் முத்தேனோ, முக்கணியோ, முத்தமிழோ அப்படின்னு வருது. அதுதான் இது இந்த பாட்டில் வருது. இந்த பாட்டில் தான் நந்தவனம் வருது. நந்தவனம்னா என்னது? பூஞ்சோலை. நந்தவனம்னா என்னது? பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம். பண் என்றால் இசை. பண்ணோடு பாட்டி சைத்துன்னா இசையோடு பாட்டி சைத்து. பார்னா என்னது? உலகம். நந்தவனம்னா பூஞ்சோலை. முத்தேன் எதெல்லாம்? கொம்புத்தேன், பொசுத்தேன், கொசுத்தேன், வேற ஒன்றும் இல்லை, மலையில் இருக்கக்கூடிய தேன். அப்புறம் பொந்து மலை, மலைகளினுடைய இடையில் இருக்கக்கூடிய தேன். உச்சி கொம்பில் இருக்கக்கூடிய தேன். நார்மலாக சாதாரணமாக மரங்களில் எளிமையாக எடுக்கக்கூடிய தேன்னா கொசுத்தேன். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். முக்கணி மாப்பழவாலை, முத்தமிழ் இயல் இசை நாடகம். சில புக் பேக் க்வெஸ்சன் பார்க்கலாமா? கண்ணுரங்கு, கண் கூட்டல் உரங்கு, பாட்டி சைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து, வாழை இலை, வாழை கூட்டல் இலை, வாழை கூட்டல் இலை, கையமர்த்தி, கை கூட்டல் அமர்த்தி, கை கூட்டல் அமர்த்தி. ஸோ தாளாட்டு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஒரு வாய்மொழி இலக்கியம். நமக்கு பள்ளி புத்தகத்தில் ஒரு தாளாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் சேரநாட்டு அப்படின்னு சொன்னால் சேரநாட்டு முத்தேனோ, சோழ நாட்டு முக்கணியோ, பாண்டிய நாட்டு முத்தமிழோ, அதை வேணால் கேட்கலாம். தேன்னா சேரநாடு, முக்கணினா சோழ நாடு, முத்தமிழ்னா பாண்டிய நாடு. ஏன்னா பாண்டியர்கள் தானே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயல் அஞ்சு முடிவுட்டுறது. ஸோ இப்போ இந்த வீடியோ வகுப்பில்
நம்ம 6ஆம் வகுப்புல ரெண்டாவது செய்யுள் பாடம் முழுவதுமாக 5 ஏழுக்கு முடிச்சிட்டு இன்னும் ஒரே ஒரு செய்யுளுக்கு பாடம் மட்டும் பாத்தீங்கன்னா போதும். நன்றி, வணக்கம். காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு படிங்க, தமிழினுடைய முக்கியத்துவம் தெரிந்து படிங்க. டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு வீடியோ பதிவுகள் போடுறேன், நல்லா படித்து குறிப்புகள் எடுத்து படிக்கணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வாங்கி படிங்க, ஏன்னா அந்த மெட்டீரியல் உள்ள தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம்.